வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவெண்பாவையிலேருந்து மூன்றாவது பாடலையும் அதோட விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருவெம்பாவை மூன்றாம் பாடல். முத்தன்ன வெண்ணங்கையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழஅடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர் தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அணுகியார் பாடோரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கெல்லோர் எம்பாவாய். இப்போ இந்த பாடலோட விளக்கம் என்னென்னு இப்போ பார்ப்போம். எல்லா தோழிகள்லேயும் ஒரே ஒரு தோழி மட்டும் அதிகாலையில் எல்லாருக்கு முன்னாடி எந்திரிச்சு மற்ற தோழிகள்லாம் வரவேற்பாங்க அவங்க வீட்டு வாசலில் நின்று. ஆனால் ஒரு நாள் அந்த மாதிரி இல்லை. ஆனால் எல்லா தோழிகளும் என்ன ஆச்சுன்னு போய் அவங்க வீட்டு பக்கம் போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு அது பூட்டியிருக்கு. உடனே வெளிலேருந்து கேட்குறாங்க, முத்து போன்ற வெண்மையான ஒளி தரக்கூடிய பற்கள் கொண்ட பெண்ணே, இன்றைக்கி உனக்கு என்ன ஆச்சு? தினைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீ எழுந்திரிச்சு எங்களை வரவேற்பியே. சிவபெருமானோட தந்தை நீ அமுதன் அப்படிங்கிற தித்திக்க வார்த்தையால் எங்களை வரவேற்பியே, இன்றைக்கி உனக்கு என்ன ஆச்சு? தூங்கிட்டியா? வெளியே வா, கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வீட்டுக்குள்ளேருந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் பக்குவம் அடைந்த சிவனடியார்கள், உங்ககிட்ட சிவனடிகள் கிட்ட இருக்கிற 10 குணங்கள் இருக்குது. ஆனால் நானும் புதுசாக சேர்ந்தவ தான், என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு நேரிடுமோன்னு பயந்து தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தோழிகள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீனும் எங்களோட வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பாடி இறைவனோட அருளை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலோட விளக்கத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோன்னா சில கருத்துக்கள் கிடைக்கிதும். அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதல் பாடலில் பரம்பொருள் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாம் பாடலில் அரு உருவம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூன்றாம் பாடலில் உருவத்தில் இரண்டான அம்மை அப்பரா இருக்காங்க அப்படின்னு இந்த பாடலில் இருக்குது. இந்த முத்துங்கிறது நவகிரகத்தில் சந்திரனை குறிக்கிது. சந்திரன் அம்பிகையோட அம்சம். இந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கு அம்பிகையோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் மாணிக்க வாசகர் அம்பிகையை மறைமுகமாக துதிக்கிறாங்க. முத்து மாலையை அணிஞ்சோடனே பெண்களுக்கு ஒரு அழகு வருது. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான்கிட்டேருந்து வர ஒளியினால் அவங்களுக்கே இருக்கிற சில நோய்கள் தீருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கிது, படபடப்பு தன்மை குறையுது. இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் கிடைக்குது. இந்த ஞானிகள் சித்தர்களோட முகத்துலலாம் ஒரு புன் சிரிப்பு இருக்கும், அதுதான் வெண்ணகையாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிவனடிகள் இருக்கிற சிவனடியார்கள் இருக்கிற 10 குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, சிவனடியார்கள்லாம் இறைவனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், அவங்களுக்கு அப்படியே வாயெல்லாம் கொளறிடும், உதறலாம் துடி துடிக்கும், ஆனந்த கண்ணீராக வரும், அப்படியே படுத்துக்கிற கையில் இருக்கிற முடியெல்லாம் அப்படியே நேராக நிற்கும், அப்படியே அவங்களே மெய் மறந்து சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள்லாம் தான் இந்த மாதிரி குணங்கள்லாம் சிவனடியார்கள்கிட்ட இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன முதல்லேருந்து இறைவனை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டே இருந்த, ஆனால் பாதியிலேருந்து நிறுத்தாத, நீ இன்னும் தவம் செஞ்சு இறைவனோட அருள் பெற்று நல்ல ஆன்மீகத்தில் மேல்நிலை அடைந்து சமாதி நிலை அடைஞ்சு இறைவனோட ஐக்கியமாகணும், அதனால் நீனும் தவம் செஞ்சு இறைவனோட அருளை பெறணும்னு சொல்லி மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக அந்த பெண்மணியை கூப்பிட்ற மாதிரி நம்ம எல்லாரையும் கூப்பிட்றாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.